நீங்கள் நீங்களே என்ன பண்ணிடுவீங்க? இந்த நீங்களை சட்டம் எங்கே இங்கே என்ன சட்டம்? சட்டம் உனக்கு நீக்கிருமா? சட்டம் நீக்கிருமா? கொடுமை பண்ணிட்டு யானை என்ன உங்களுக்கு மட்டும் சொந்தமா? தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி கொடியிலிருந்து யானை சின்னத்தை நீக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சி அறிக்கை வெளியிட்டு இருப்பது குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்துள்ளார். உற்பத்தியை பெருக்கி லாபத்தை 10,000 கோடியில் அவன் கொண்டு போறான், 20,000 சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டு சாகிறேன். இதுதானே வளர்ச்சி? இந்த வளர்ச்சிக்கு தானே இவ்வளவு தொழிற்சாலை? அதெல்லாம் வேடிக்கை, அதெல்லாம் என் தம்பி அவரை கண்டுக்க போகிறதும் இல்லை, அது அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், யானை என்ன ஒரே ஒரு ஒரு கட்சிக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா தம்பி? யானை பகுஜன் சமாஜ் யானையா தம்பி இது? தம்பி இதெல்லாம் ஒரு வேடிக்கை இல்லை தம்பி. நீங்கள் நீங்கள் என்ன என்ன பண்ணிடுவீங்க? இந்த நீங்களை சட்டம் எங்கே இங்கே என்ன சட்டம்? சட்டம் உனக்கு நீக்கிருமா? சட்டம் நீக்கிருமா? கொடுமை பண்ணிட்டு யானை என்ன உங்களுக்கு மட்டும் சொந்தமா? கேரளாவுக்கு மட்டும்தான் யானை சொந்தம்னு பேசுவில? அது கேரளா அரசு முத்திரையில் யானை இருக்குன்னு அப்படியா? தங்களை அடையாளப்படுத்திக்கிறது தான் தம்பி. விஜய்ங்கிறவர் அவர் புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞருக்கு அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவரை எடுத்து பேசுனதான் நீங்கள் உட்காந்து என்னை இவ்வளோ வேலை கேட்ட நீங்கள் ஒரு கேள்வி கேட்குற நான் பதில் சொல்கிறேன். அப்போ அவருக்கு அவர் இந்த மாதிரி பகுஜன் ஜமாஜ் கொடுத்துருக்குன்னா ஒரு அடையாளப்பட்டுக்கிறது தான். அப்படி தான் அரசியல் கட்சியில் நீங்கள் மட்டும்தான் அவர் ஆதரிக்கிறீங்க அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி சீமானோட கூட்டணி சேருவீங்களா அப்படின்னு சொல்லி பொதுச்செயலாட்ட புசி அவங்க கேட்குறப்ப அவர் வந்து பதில் அளிக்க மறுத்துட்டார். அவரால் முடிவெடுக்க முடியாதுல்ல, தலைவர் தான் முடிவெடுக்கிறாரு. அதுக்கு ஏன்னா நீங்கள் மட்டும்தான் அவருக்கு ஆரம்பத்தில் வந்து வர்றதுக்கு முன்னாடியே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கப்ப அவர் இதோட கூட்டணி சேருவீங்களா அப்படிங்கிறப்ப அவர் கட்டி கழிச்சு அவர் அவர் கொள்கை 1,000 இருக்கட்டும், அவர் கொடி என்ன இது இருக்கட்டும், 1,000 இருந்தாலும் அவன் என் தம்பி, நான் எப்போவும் ஆதரிப்பேன். அவர் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன், அது ஒரு பிரச்சனை கிடையாது. அதை விட நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க, எப்படி இருக்கு? இப்போ நீங்கள் உங்களை மாதிரி ஒரு ஊடக செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.